மனம் திறந்து பேசுகிறேன். எண் 60. கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பு போதக சகோதரன் நான் ராபர்ட் சைமன். இந்த 60வது ஊக்கச் சிற்றுரையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 23:4. வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிற்கும். வீடு நம்முடைய குடும்பம், நம்முடைய தொழில் ஊழியம், உறவுகள், நட்புகள் ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிற்கும். கடந்த ஒரு சில வாரங்களாக எப்படி பரத்திலிருந்து வருகிற ஞானத்தினாலே நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வீட்டை கட்ட முடியும் என்று சொல்லி சிற்றுரைகளாக நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். நீதிமொழிகள் 24:3 இரண்டாம் பகுதி, ஞானத்தினாலே கட்டப்படுகிற வீடு விவேகத்தினாலே நிலை நிற்கும். ஞானத்தினாலே அது கட்டப்பட்டாலும் அது நிலை நிறுத்தப்படுவது, ஆடாமல் அசையாமல் நிலை நிறுத்தப்படுவது விவேகத்தினாலே. அப்படியானால் நமக்கு ஞானமும் வேண்டும், விவேகமும் வேண்டும். விவேகம் என்ற தமிழ் சொல் மிக அருமையான ஒரு சொல். வி பிளஸ் வேகம், வேகத்தோடு கூட வி என்ற முன்னொட்டு வரும்போது சிறப்பான, நேர்த்தியான ஒரு வேகத்தை, அறிவு சார்ந்த ஒரு வேகத்தை அது காட்டுகிறது. வெறுமனே தலைதெறிக்க ஓடுகிற வேகம் அல்ல, அந்த வேகத்திலும் இருக்கிற ஒரு சிறப்பை அது காட்டுகிறது. விவேகம் என்ற தமிழ் சொல் இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் ஆங்கிலத்திலே அண்டர்ஸ்டாண்டிங் என்ற சொல்லை பார்க்க, புரிந்து கொள்ளுதல். ஞானத்தினாலே கட்டப்படுகிற வீடு புரிந்து கொள்வதினாலே, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதினாலே அது நிலை நிறுத்தப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அந்த ஆங்கில சொல்லும் மிக அருமையான ஒரு ஆங்கில சொல். அண்டர் ஸ்டாண்ட்ஸ், இட் ஸ்டாண்ட்ஸ் அண்டர், தட் இஸ் த பேசிஸ். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுதல் தான் அடித்தளம். இந்த புரிந்து கொள்ளுதல் என்று ஒன்று இருக்குமானால் கண்டிப்பாக நம்முடைய குடும்பம், குடும்ப உறவு நிலை நிறுத்தப்படும், எஸ்டாப்ளிஷ்டாக உறுதியாக இருக்கும். பிரியமானவர்களே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் என்றால் அதனுடைய விளக்கம் என்ன? தத்துவ ரீதியாக அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொன்னால் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். இன்னொரு முறை சொல்லுகிறேன், அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ஆக்டிங் பாசிட்டிவ்லி ஆன் த இன்ஃபர்மேஷன் ரிசீவ்ட். தனக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக செயல்படுவது. இப்ப நமக்கு ஒரு சின்ன தகவல் கிடைக்கும், அது அறிவு, அறிந்து கொள்ளுகிறோம். நாம் அதை அறிந்து கொண்ட பிறகு நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதில்தான் புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, ஒருவர் மீன் சாப்பிடவே மாட்டார். அவருடைய மனைவிக்கு மீன் என்றால் அலாதி பிரியம். ஒரு நாள் கடற்கரை ஓரத்திலே மிக நல்ல மீன் ஃப்ரெஷ்ஷா கிடைத்தது. மனைவிக்காக ஆசையோடு வாங்கி கொண்டு வருகிறார். வீட்டு பக்கத்தில் வரும்போதே தைல வாடை குப்பென்று வருகிறது. வீட்டுக்குள்ளே பார்த்தால் மனைவி ஒரு தைல குப்பியை சரீரம் முழுவதும் பூசிக்கொண்டு ஒரு துணியினாலே தன்னுடைய தலையை இறுக்க கட்டி கொண்டிருக்கிறாள். இவருக்கு தெரிகிறது அவளுக்கு பயங்கரமான தலைவலி என்று சொல்லி உள்ளே போன உடனே மனைவி சொல்லுகிறாள், என்னுடைய தலைவலி, என்னால் தாங்கவே முடியவில்லை, மண்டை வெடிக்கிறது போல் இருக்கிறது என்று. கணவன் சொல்லுகிறார், உனக்காக ஆசையாய் நான் மீன் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். அப்பா, அதை ஃப்ரிட்ஜில் வைங்க, எனக்கு அதை கேட்டாலே குமட்டுகிறது. இல்லை இல்லை, ஃப்ரெஷ் மீன், அதை ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம்,
கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வைத்து விடு. இல்லப்பா என்னால முடியல, உனக்காகத்தானே வாங்கி கொண்டு வந்தேன். இப்ப அந்த பெண் நினைக்கிறார், இவரா இவருக்கு என்ன புரிந்து கொள்ளவே முடியலையே. அந்த கணவன் நினைக்கிறார், அவளுக்காகத்தானே வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் அதை உப்பு போட்டு வைத்து விடலாமே, அதை கொண்டு பிரிட்ஜில் வைக்க சொல்லுகிறாளே, என் அன்பை அவள் புரிந்து கொள்ளவே இல்லை என்று நினைக்கிறான். அப்போது பார்த்து திடீர் என்று சொல்லி அங்கே காலிங் பெல் அடிக்கிறது. யார் இந்த நேரத்தில் காலிங் பெல் அடிக்கிறாங்களோ என்று சொல்லி சற்று முனகி கொண்டே அந்த பெண் கதவை திறக்கிறாள். 2 ஆண்டுகள் கழித்து வெளிநாட்டிலே பணி செய்கிற அவளுடைய தம்பி வந்திருக்கிறான். தம்பியை பார்த்த உடனே ஒரே உற்சாகம், தம்பி வா வா வா, தம்பி வா வா என்று சொல்லி வரவேற்கிறார். வரவேற்றது மாத்திரமல்ல, உனக்காகவே அத்தான் மாமா ஃப்ரெஷ்ஷா மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். இப்போது அவர் யோசிக்கிறார், இவளுக்கு உண்மையாய் தலைவலியா, எங்கே போனது என்று தலைவலி, அவராலே அவளை புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, யார் யாரை புரிந்து கொள்வது? அநேக வேலைகளை நம்மாலே புரிந்து கொள்ள முடியவில்லை. பெற்றோராலே பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை, பிள்ளைகளாலே பெற்றோரை புரிந்து கொள்ள முடியவில்லை, மனைவியாலே கணவனை புரிந்து கொள்ள முடியவில்லை, கணவனாலே மனைவியை புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறார்கள், ஆனால் ஒருவர் சொல்லுவதை மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த வீடு நிலை நிற்க முடியவில்லை. அப்படியானால் நம்முடைய வீடு நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளுதல் மிக மிக அவசியம். புரிந்து கொள்ளுதல் என்றால் நமக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது, நமக்கு கிடைத்த தகவலின்படி சாத்தியக்கூறாக நடப்பது. அந்த கணவன் மனைவி அவங்க எப்படி நடந்திருக்கணும்? கச்சித்தமானால் அடுத்த குறுஞ்செய்தியில் நான் தொடருகிறேன். நான் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதி, எங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படணும் ஐயா, எங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே. ஆண்டவரே, குடும்பங்கள் கட்டப்படுவதற்கு எவ்வளவு ஞானம் தேவையோ அந்த ஞானத்தை தாரும். ஆண்டவரே, குடும்பங்கள் நிலை நிற்கும்படியாக, உறவுகள் நிலை நிற்கும்படியாக, ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு ஆண்டவரே சாத்தியக்கூறாக செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய ஐயா. அன்பின் இயேசுவே, எப்படி ஆகும் எங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியைகளை அழித்து குடும்பங்களில் நம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் சம்பூரணமாய் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அநேக வேளைகளில் நாம் புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு ஒரு தாறுமாறி நாவி கிரியை செய்கிறது நல்ல ஒரு புரிந்து கொள்ளுதலை, ஒரு விவேகத்தை, விவேகமாய் செயல்படக்கூடிய கிருபையை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. கர்த்தர் சித்தமானால் இன்னொரு காணொலி காட்சியிலே நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.